எல்லாருக்கும் வணக்கம். T20 வெல்டு கப் 2024 இந்தியா ஜெயிக்கணும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல முக்கியமான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பவுலிங். அதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது அது பேஸ் பவுலிங் தான் சொல்ல முடியும். யூஎஸ்ஏ மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் பவுலிங் தான் சாதகமா இருக்க போகுது. அதாவது இந்தியா மற்றும் இந்த மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்பின் பவுலிங் தான் சாதகமா இருக்கும். ஆனால் இங்க இந்த ஸ்லோ பிச்சை தான் இருக்க போகுது. முக்கியமாக வெஸ்ட் இண்டீஸ் பிச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமா பவுன்ஸ் ஆகும், அதே மாதிரி ஸ்லோவாகவும் இருக்கும், டூ ஃபேக்டரும் நல்லாவே ஒர்க் ஆகும். இப்படி இருக்கும்போது இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அந்த பேஸ் பவுலிங் யூனிட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுதான் இந்த டெத் பவுலிங் கன்சர்ன். டெத் பவுலிங்ல இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இப்ப T20 வேர்ல்டு கப் 2024 ஜூன் மாசத்துல நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் பாக்கி இருக்கு. இதுல ரெண்டு மாசங்கள் IPL இந்தியன் டீம்ல பிஸி ஆயிடுவாங்க, எல்லா பிளேயர்ஸுமே அதுல வந்து கொஞ்சம் பிஸி ஆயிடுவாங்க. அதுலேருந்து மேபி சில பிளேயர் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த T20 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சீரீஸ் தான் இருக்கு, ஒன்று இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா, இன்னொன்று ஆப்கானிஸ்தான் கூட. இதுக்குள்ள ஒரு பக்காவான இந்தியன் டீம் ரெடி பண்ணி ஆகணும். அதில் ஒரு கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் பவுலிங் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ இந்தியன் டீமுடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தான் தோணுது. ஏன்னா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், ஃபினிஷர் அப்படின்னு எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. விஷயம் என்னன்னா இப்ப விராட் கோலி, ரோஹித் சர்மா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்தியன் டீமுடைய பேட்டிங் ஆர்டர் அப்படின்றது ஸ்ட்ராங்காவே இருக்கு. பினிஷர் ரோலுக்கு ரிங்கு சிங் வந்துட்டாரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா வேற மறுபடியும் T20 டீமுக்குள்ள வந்துட்டாரு. இப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இந்த பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க பவுலிங் தான் கேள்விக்குறியாவே இருக்கு, அதுவும் பேஸ் பவுலிங் தான் கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை இந்த டீம்ல பும்ராவும் ஷமி இருந்தா பிரச்சனையே இல்லை, ஆனா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டாலோ இல்ல அவங்களே ரெஸ்ட் விரும்பி எடுத்துக்கிட்டாலோ தான் இப்ப இந்தியன் டீம்ல சீனியர்ஸ் இல்லாத பிரச்சனை வந்துடும். அப்படி பார்க்கும்போது இந்த T20 சீரீஸ்ல 4 பேசர்ஸ் இருக்காங்க, முகமது சிராஜ், தீபக் சாகர், முகேஷ் குமார் மற்றும் அர்ஷதீப் சிங். இதுல முகமது சிராஜ் மற்றும் தீபக் சாகர் ரொம்ப ப்ராமிசிங்கான பிளேயர்ஸ் தான், அதுல சந்தேகமே கிடையாது. இதுல முகமது சிராஜ் மற்றும் தீபக் சாகரை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் போலிங்க போடுவாங்க, அதாவது இந்த நியூ பால் வச்சுதான் அவங்க போலிங் போடுவாங்க. இன்னொரு பக்கம் முகேஷ்குமார் மற்றும் அர்ஷதீப் சிங்க நம்பியே இந்த டெத் போலிங் இருக்கும் தான் தோணுது இந்த T20 சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேருமே சமீபத்துல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த T20 சீரீஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமி ரேட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. முகேஷ்குமாரை விட அர்ஷதீப் சிங்கோட எக்கனாமி ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் ஆச்சரியமா இருக்கு. எப்போதுமே நல்லா விளையாடக்கூடியவர் தான் அவரு, ஆனா இந்தியன் பிச்சர்ஸ்லயே அவருடைய எக்கனாமி ரேட் கொஞ்சம் அதிகமான காரணத்தால இப்போ வந்து அந்த டெத் பவுலிங் கன்சர்ன் அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 சீரீஸ்ல ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸோடைய டெத் பவுலிங் அப்புறமா நார்மலான பவுலிங்கே ரொம்ப கேள்விக்குறியாயிடுச்சு. ஒன்னு பிரசித் கிருஷ்ணா, இன்னொன்னு அபேஷ்கான். இவங்க ரெண்டு பேருமே ரன்ஸை வாரி வழங்கிட்டாங்க, அபேஷ்கானுடைய பவுலிங்லாம் அடிச்சிட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா சொல்லவே தேவையில்லை என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த T20 சீரீஸ் முழுக்கவே இந்தியாவுடைய பேஸ் அட்டாக் அப்படின்றது, அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 சீரீஸ் நான் சொல்றேன், அந்த சீரீஸ் முழுக்கவே இந்தியாவுடைய பேஸ் அட்டாக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அடிச்சு நொறுக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு எக்கனாமி ரேட் அதிகமாயிடுச்சு. எல்லோருக்குமே 10 கீழே இல்லவே இல்லை, யாருக்குமே 10 கீழே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஆவரேஜான போலிங்கா தான் இந்திய டீமுடைய பேஸ் போலிங் இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ T20 வேர்ல்டு கப் 2024 இந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா T20 சீரீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒவ்வொரு மேட்சுமே எல்லா பிளேயர்ஸுக்குமே முக்கியம்தான். இதுலேயும் முக்கியம் இந்த பேஸ் போலிங் அட்டாக், அதை எப்படி கட்டமைக்க போறாங்க இந்தியா அப்படின்றதான் கேள்வியே. ஸோ அர்ஷதீப் சிங் மற்றும் முகேஷ்குமார் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நிரூபிப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவுடைய பேஸ் போலிங் அட்டாக் இந்த T20 வேர்ல்டு கப்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன்.